இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து கூட இருக்கவங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்? மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா கனடாவிலிருந்து ஒரு அம்மா, நம்ம சொல்கிற தீர்வு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்னேன், நீ வந்து வில்ஃபுல்லாகவே கை கழுவுங்கம்மா, இதுக்காக வருத்தப்படாதீங்க, அது ஒரு ஹாப்பியாகவே பரவாயில்ல பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே வில்ஃபுல்லாகவே கை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து ஒரு மென்டல், உனக்கு தீர்வே கிடையாது, மாத்திரையை போடுறையா இல்லையான்னு கரிச்சு கொட்டுறாரு. அந்த அம்மா ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு மனசில், வில்ஃபுல்லாக கை கழுவுனே தேவைப்படாமல் போகிற அளவுக்கு வந்துச்சு, ஆனால் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப திட்டுறதுனால என்னால் வேறு வழியே இல்லாமல் அவர் திட்டாருன்னு அது இன்னும் கில்ட் ஆகுது, நான் இப்படி இருக்கிறமேனு கில்ட் ஆகி நான் போராடிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கூட இருக்கிறவங்க அவங்கள முதல்ல அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற வழியை செய்கிறது தான் அவங்களுக்கு அவங்களுடைய நோய் தீர்றதுக்கான உதவி செய்கிற மாதிரி ஆகும். கண்டிப்பாக நான் சொன்னேன், நான் உங்கள் ஹஸ்பண்ட பேசினா கூட சொல்லுவேன், நான் பேசுகிறேன், நான் உங்கள் நிலையை அவங்களுக்கு புரியாமல் இருக்காங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து இல்லை அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேப் அதிகமாகிடுச்சு, அவங்க அதுக்கப்புறம் கூப்பிடல எனக்கு. இந்த மாதிரி சப்போர்ட் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் விடுபட்டுருவாங்க, சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்கள் சொல்கிறது இப்படி பார்த்தா அவங்களுக்கு இப்போ அடிக்கடி கை கழுவுன்னு தோணுச்சுன்னா கை கழுவிட்டுன்னு விட்டுறணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்னென்னா, இது ரெண்டு கண்டிஷன் இருக்குது. தாட் லெவல்லையே அவங்கள வந்து விட முடிஞ்சால் விட்டுறணும், இது தாட்டு இது திங்கிங் ஆக தேவையில்லைன்னு விட்டுறது ரொம்ப நல்லது. இல்லை என அறியாமல் திங்க் பண்ணி செயல்பட்டுறேன் அப்படின்னா கில்ட் இல்லாமல் செய்யணும், ஓகேன்னு செய்யணும். ஏன் தாட் லெவல்லே விடணும்னு சில விஷயத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு விஷயம், ஒரு அம்மாவுடைய சம்பவத்தை கேட்டுட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா, நீ தாட்லேயே நிறுத்துன்ட்டேன், செயல்படாதன்ட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு கோபம் வந்தால், அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வந்தால் அவங்க குழந்தைய வந்து அடிக்கிறது எப்படி இருக்குது, அந்த குழந்தை கண்ணில் தண்ணி வர அளவு அந்த அம்மா அடிக்குது. தான் பெற்ற பிள்ளை தான், கண்ணில் தண்ணி வந்து கதறி அளந்து விட்டு தான் விடுறாங்க, விட்ட உடனே கில்ட் ஆகிறாங்க, பெத்த பிள்ளையை நம்ம அடிச்சிட்டோமே, நான்லாம் ஒரு தாயா அப்படின்னு ரொம்ப கில்ட் ஆகிறாங்க. இந்த செயலுக்கு நம்ம வந்து நீங்கள் வில்ஃபுல்லாக அடிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தாட்டுன்னு விடுங்க, அதை தாட்டுன்னு விடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்படி விட்டால் எனக்கு நடுக்கம் வருது, பதட்டம் வருதுன்னாங்க. இந்த பதட்டமும் நடுக்கமும் நேச்சர்னு எடுத்துக்குங்க, அதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு உடனே அவங்க அதுலேருந்து முதல்ல என்னங்கன்னா பதட்டமும் நடுப்பு நிறைய வந்துச்சு. பையா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு மயக்கம் வந்தோடனே இது எனக்கு வந்திருக்கு, நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதை கவனிக்க ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகிடுது, அது குறையுதுன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோடனே அவங்க அதுலேருந்து விடுபட்டு இப்போ வந்து 70% கிளியர் ஆகிருக்காங்க. வந்து அந்த நடுக்கு மட்டும் குறைஞ்சிருக்கு, படிக்கிறது இல்லை, அதுவே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா குழந்தைய அடிச்சுட்டு அவங்க படக்கூடிய துன்பம் இருக்குது பாருங்க, அது பெரிய கஷ்டம். அது பெற்ற குழந்தைய அவங்களே அடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ கில்ட் ஆகிறாங்க. ரெண்டுமே துன்பம் தான், குழந்தைக்கும் துன்பம், ஒரு பெத்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறது நமக்கும் தெரியும், அதுவும் துன்பம். ஸோ அவ்வளோ பெரிய துன்பத்துக்கு தீர்வு வந்து நம்ம ஐயாவுடைய இந்த புரிதல் தான்.